டெய்லி ஜாப் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லோக்கல் ஜாப்ஸ். தமிழக மக்களுக்கு குட் நியூஸ். விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆவின் நிறுவனத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்த தெளிவான விவரங்களை பார்க்கும் முன்பு நீங்கள் எப்படிப்பட்ட வேலைவாய்ப்புகளை தேடுகிறீர்கள் என்பதை எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரியப்படுத்துங்கள். மேலும் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் செய்வதுடன் பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்யுங்கள். இந்த வேலைவாய்ப்பு பற்றிய கூடுதல் விவரங்களுக்கும் இந்த வேலைக்கு எவ்வாறு அப்ளை செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளவும் இந்த வீடியோவை முழுவதுமா பாருங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பேஜுக்கு உள்ளார போயிடலாம். நம்ம இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பேஜுக்குள்ளே போனோம் அப்படின்னா வந்துட்டு ஒரே ஒரு பக்கம்தான் அவங்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனே வந்துட்டு இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற கூட்டுறவு பால் தயாரிப்பாளர் சங்கம், அதுவும் ஸ்ரீவில்லிபுதூரில் இருக்குது, அங்கே தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வேக்கன்சி போட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து இது ரெகுலர் பேசிஸ் தான். இப்போ வந்து மொத்தம் போஸ்டோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜர் ஃபீட் அண்ட் ஃபுடர், டெபுட்டி மேனேஜர் மார்க்கெட்டிங், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங். சரியா, அதில் பார்த்தோம் அப்படின்னா சேலரின்னு பார்க்குறப்போ வந்து மேனேஜர் ஃபீட் அண்ட் ஃபோடருக்கு வந்துட்டு 37,700 119,500 வரைக்கும் கொடுக்காங்க. டெபுட்டி மேனேஜர் மார்க்கெட்டிங்க்கு வந்துட்டு 36,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆஃபீஸ் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்துட்டு பத்தொன்பதாயிரத்தி 62,000 வரைக்கும் கொடுக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங்க்குமே வந்து 19,500 to 62,000 வரைக்கும் கொடுக்காங்க. மொத்தம் நம்பர் ஆஃப் போஸ்ட்னு பார்த்தோன்னா மேனேஜர் ஃபீட் அண்ட் ஃபுடருக்கு வந்துட்டு 1 இருக்குது, டெபுட்டி மேனேஜர் மார்க்கெட்டிங்கில் 5 போஸ்ட் இருக்குது, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸில் 2 இருக்குது, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங்கில் 1 போஸ்ட் இருக்குது. மொத்தமாக வந்து 9 காலி பணியிடம் வந்து இருக்குது. அதிலே வந்துட்டு இந்த கேட்டகரி வைஸ் அந்த ஜாதி பிரிவுகள் வந்து ரிசர்வேஷன் பேசிஸில் வந்துட்டு இவங்க எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த மேனேஜர் ஃபீட் அண்ட் ஃபோடர் போஸ்ட் வந்துட்டு ஜெனரல் கேட்டகிரிக்குன்னு வந்துட்டு போட்டிருக்காங்க. அதுவும் வந்துட்டு முன்னுரிமை இல்லாதவர்களுக்காக அது போட்டிருக்காங்க. டெபுட்டி மேனேஜரில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டியில் வர்றவங்களுக்கு, அதுலேயும் வந்து விமன் பெண்களுக்கு, அப்புறம் வந்து ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து 1 போஸ்ட்டும் கொடுக்காங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்ட டிஎன்சியில் வர முன்னுரிமை உள்ளவங்களுக்கு 1 கொடுக்காங்க. பிசியில் முஸ்லீம் இல்லாமல் வர்றதுலேயும் முன்னுரிமை உள்ளவங்களுக்கு 1, அப்புறம் எஸ்சியில் வந்து முன்னுரிமை உள்ளவங்களுக்கு 1, அப்புறம் ஜென்ரல் கேட்டகரியில் வந்துட்டு பெண்கள் ஆதரவற்ற விதவைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு 1, அப்படின்னா 5 பொசிஷன் வந்துட்டு இருக்குது. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பிற்படுத்தப்பட்ட இதில் வர்றதில் முஸ்லீம் இல்லாதவங்களுக்கு அதுவும் முன்னுரிமை அடிப்படையில் 1 கொடுக்காங்க. அப்புறம் எஸ்சியில் வந்து அருந்ததியர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் 1 சீட்டு இருக்குது. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங்கில் பார்த்தோன்னா வந்துட்டு இது எஸ்சி அருந்ததியரில் வந்துட்டு பெண்கள், அதே நேரம் ஆதரவற்ற விதவைகள் அவங்களுக்காக 1 போஸ்டிங்னு வச்சுருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுக்கு நம்ம விண்ணப்பம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்டணும். அதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓசியில் வரவங்க, அப்புறம் வந்துட்டு பிற்படுத்தப்பட்டவங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க, டிஎன்சி இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வந்து 250 ரூபாய் வந்து கட்டணும். இது வந்து நான் ரீஃபண்டபிள். இன்கேஸ் வந்துட்டு நமக்கு வேலை கிடைக்கல, அப்ளிகேஷனில் எதுவும் பிரச்சனை அப்படிங்கிற எந்த பட்சத்துலேயுமே இந்த பணம் வந்து திரும்ப தரமாட்டாங்க. சரிங்களா, அப்புறம் எஸ்சி எஸ்சி அருந்ததியர் எஸ்டி இவங்கெல்லாம் வந்துட்டு 100 ரூபாய் கட்டணும். இதுவுமே வந்துட்டு நான் ரீஃபண்டபிள் தான், எந்த காரணத்தை கொண்டுமே இந்த பணத்தை வந்து திரும்ப தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா www.aminmilk.com இந்த வெப்சைட்டில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். சரியா, இன்னும் உள்ள எல்லா டீட்டெயிலுமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எல்லாமே ஃபில் பண்ணி அதில் வந்து என்னென்ன செராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வைக்கணும், என்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வைக்கணுமோ அதோட நகல் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம த ஜென்ரல் மேனேஜர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் ஸ்ரீவில்லிபுதூர் இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர்ட் போஸ்டாகவும் அனுப்பலாம், அப்படி இல்லாட்டி ஸ்பீட் போஸ்டாகவும் அனுப்பலாம். நம்ம வந்து இப்போ ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்புறது நமக்கு ஈஸியாக இருக்குன்னா அதை அனுப்புவோம், ஸ்பீட் போஸ்ட் நமக்கு ஈஸி அப்படின்னா அதை அனுப்பலாம். ஆனால் எதை அனுப்புனாலுமே 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி 5:30 மணிக்குள்ளார இது வந்து அவங்கள போய் சேர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க.
இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளார போயிடலாம். எப்படி அப்ளை பண்ணுறது, அதில் என்னென்ன இருக்குங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 16 பக்கத்துக்கு இருக்குது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஃபோட்டோ வச்சிடணும். நம்ம ஃபோட்டோ வச்சுட்டு நம்ம எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத அதில் போட்டுடணும். மொத்தம் வந்து அவங்க வந்து ஒரு 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்கங்கிறனால என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்லேயே எழுதிடணும். அப்புறமா கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு நம்மளோட பேரை போட்டுடலாம். அப்புறம் நம்ம ஜெண்டர் எது, பாலினம் எதுங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட பிறந்த தேதி, பிறந்த நாள், மாதம், வருஷம் எல்லாமே போட்டுக்கலாம். அப்புறம் நமக்கு இப்போ வயசு என்னங்கிறதையும் போட்டுக்கணும். அப்பா பேர், அம்மா பேர், நம்மளோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, திருமணம் ஆனவங்களா இல்லையா. அப்புறம் வந்துட்டு துணைவியர் பேர், புருஷன் இல்லைன்னா மனைவி பேர், அது எதுவோ நம்ம அது போட்டுக்கலாம். கணவன் அல்லது மனைவி பேரை போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணுறவங்க பொண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு விடோ க்ரைட்டேரியாவில் வர்றாங்களா, இல்லை வந்து டெஸ்டிடியூட் விடோ க்ரைட்டேரியாவில் வர்றாங்களா, ஆதரவற்ற விதவையாக வர்றாங்களா, இல்லை வேறு எதுவும் வந்து முன்னுரிமையில் வர்றாங்களா அப்படின்னா வந்துட்டு அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம பிறந்த இடம் என்னங்கிறத போடணும். நம்ம சொந்த மாவட்டம் எது, சொந்த மாநிலம் எது, அதுவும் போடணும். இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு இல்லாமல் வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அது எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடணும். அப்புறம் உங்களோட தாய்மொழி எது, மதர் டங் எதுங்கிறத எழுதிக்கணும். வேறு என்னென்ன மொழியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் எழுதிடணும். நேஷ்னாலிட்டி இந்தியன் தானா இல்லை வேறு எதுவுமா அப்படிங்கிறதையும் நம்ம இதில் போட்டுடணும். ரிலீஜன் என்னங்கிறதே நம்ம வந்து கொடுத்துடணும். நம்ம மதத்தையும் இதில் குறிப்பிட்டுணும். அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அவங்க நம்மளை தொடர்பு கொள்றதுக்கு எந்த அட்ரஸில் வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக டோர் நம்பர், அப்புறம் வந்துட்டு நம்ம சிட்டி, வில்லேஜ், ஸ்டேட்டு, ஸ்ட்ரீட் நேம், மாவட்டத்தோட பேர், பின்கோடு, அது எல்லாத்தையுமே கொடுத்துடலாம். அதே தான் நம்மளோட பெர்மனண்ட் அட்ரஸ்ன்னு வைங்களேன். அதே சேம் அட்ரஸையும் நம்ம கீழேயும் வந்து நம்ம எழுதிக்கலாம். கம்யூனல் கேட்டகிரியில் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இதில் எந்த கேட்டகிரியில் வரோங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு உள்ளார எந்த சப்கேஸில் வரோம், உட்பிரிவு எது அப்படிங்கிறதே செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரையும் நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு எந்த மாதம், எந்த நாளில், எந்த வருஷத்தில் கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க, எந்த தாலுகாலேருந்து கிடைச்சிது, எந்த மாவட்டத்துலேருந்து கிடைச்சிது, அந்த டீட்டெயில் எல்லாம் நம்ம அதில் ஃபில் பண்ணிடணும். மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் அப்படின்னா வந்துட்டு எந்த மாதிரியான குறைபாடு அப்படிங்கிறதே நம்ம போட்டுடணும், சரிங்களா. இப்போ நம்ம ப்ரியாரிட்டி கீழே வரோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆதரவற்ற விதவை, இல்லை வந்து இன்டர்கேஸ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க, இல்லை வந்துட்டு இன்டர்கேஸ் மேரேஜ்னால் வந்து கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க, அப்படி இல்லைனா வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் வரோம், முன்னாள் இராணுவ வீரர்கள் கோட்டாவில் வரோம், இல்லை வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் இல்லைன்னா தியாகிகள் அவங்களோட பரம்பரையில் வரோம், இல்லை வந்து பர்மா சிலோனில் என்ன நம்ம வந்தவங்க, இல்லை வந்து அரசு கொடுக்குற நிலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோவங்க, அப்புறம் வந்துட்டு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் மாற்றுத்திறனாளிகளா இல்லை அனாதைகளா, இல்லை இது எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து நம்ம நாட் அப்ளிகபிள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது ஏதோ ஒரு முன்னுரிமைக்கு கீழே வரோம் அப்படின்னா அந்த முன்னுரிமைக்காக நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட்டில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணிடணும், இதில் கொடுத்துடணும். அந்த நம்பரையும் போட்டுட்டு எப்போ நமக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடைச்சிது, யார் கொடுத்தாங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம வாங்கணும், எந்த தாலுக்காலேருந்து வாங்கணுங்கிற டீட்டெயில்ஸை நம்ம அதில் கொடுத்துடணும். அப்புறமா நம்மளோட கல்வி தகுதிக்குள்ளே நம்ம வந்துடலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்எல்சி. ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோம், எஸ்எஸ்எல்சியில் நம்ம என்ன மீடியமில் படிச்சிருக்கோம், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, அதை போட்டுட்டு நம்ம எங்கே படித்தோம், எப்போ பாஸ் ஆனோம், மொத்தம் வந்துட்டு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கணும், எவ்வளோ மார்க்குக்கு, இப்போ 100க்கு வந்துட்டு நான் வந்து 80 மார்க் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், அது எத்தனைக்கு வருது அப்படிங்கிறதே போட்டுட்டு பர்சன்டேஜையும் போட்டுக்கலாம். நமக்கு அது கிரேட் எதுவும் வருது அப்படின்னா அதையுமே நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரியே 12th ஐடிஐ இல்லை டீச்சர் ட்ரைனிங் அப்படி எதுவும் இல்லை ஐடிஐ டீச்சர் ட்ரைனிங் அப்படி எதுவும் நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு அதோட இதை நம்ம போட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, டிகிரி 3 படித்தது, டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ், அப்புறம் வந்து போஸ்ட் கிராஜுவேட், பிஜி, எம்ஃபில், பிஹெச்டி, பிஜி டிப்ளமோ, டைப்பிங் இங்கிலீஷ், டைப்பிங் தமிழ், ஷார்ட் ஹேண்ட் இன் தமிழ், ஷார்ட் ஹேண்ட் இன் இங்கிலீஷ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எதெல்லாம் நமக்கு தெரியுதோ அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை இதை தாண்டி வேறு எதுவும் நமக்கு தெரியுதுன்னா அதையுமே நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து வந்தோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வேற எங்கேயாச்சும் வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னா எங்கே வேலை பார்த்தோம், அதோட அட்ரஸ், அங்கே என்ன பதவியில் வேலை பார்த்தோம், எவ்வளோ சம்பளம் வாங்குறோம், எப்பத்துலேருந்து எப்போ வரைக்கும் அங்கே வேலை பார்த்தோம், அதையும் நம்ம அங்கே கொடுத்துடலாம். அப்புறம் நம்ம மேலே எதுவும் கிரிமினல் ரெக்கார்டு இருக்கா, எதுவும் தப்பு செஞ்சுருக்கோம்,
இதுவும் கேஸ் எதுவும் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு அந்த டீட்டெயிலை நம்ம அதில் கொடுத்துடணும். ஃபீஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிடி எடுக்கணும், பேங்க்ல அதை கொடுத்து டிடியா எடுத்துடணும். அப்போ டிடி எடுக்கிறப்ப வந்து அதுல நம்பர் இருக்கும், நம்ம என்னைக்கு எடுத்தோங்கிற டேட்டும் இருக்கும் இல்லையா, அதை அதுல கொடுத்துட்டு டிடி நம்பரையும் கொடுத்துட்டு எந்த பேங்க்ல கட்டணும் எந்த பிரான்ச்ல கட்டணும் அப்படிங்கறதே நம்ம இதுல கொடுத்துடணும். அப்புறமா நம்ம மொபைல் நம்பர் இல்லைன்னா நம்ம ஃபோன் நம்பர், நம்ம நம்மளோட வந்து மொபைல் நம்பரை நம்ம அடுத்து இதுல ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக தான் வந்து கொடுத்துருக்கேன், இதில் எதுவுமே தப்பு இல்லை, தப்பு இருந்தால் நீங்கள் வந்துட்டு என் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டு இதில் சிக்னேச்சர் போட்டுடணும். இதில் நம்ம பிளேஸு டேட்டை கொடுத்துடணும். ஸோ அவங்க இதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் கூட நம்ம என்னென்னலாம் வைக்கணும் அப்படின்ட்டோம். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு என்வலப்பு மூணுலாம் இருக்கணும் சரியா, செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப் நம்ம மூணு வைக்கணும், ஒரு போஸ்ட் கார்டு செல்ஃப் அட்ரஸ்டு போஸ்ட் கார்டு ஒன்று இருக்கணும், ஒரு டிடி இருக்கணும், ஹால் டிக்கெட், அப்புறம் மூணு ஃபோட்டோஸ் நம்ம வைக்கணும் சரிங்களா. அப்ளிகேஷனை வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு எந்த மாதிரி என்வலப் போட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்குமே ஒரு சாம்பிள் இருக்கு. இப்போ அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு போஸ்ட்டை கொடுத்துடணும். அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்னு போட்டு இந்த நம்பரை கொடுத்துடணும். ஃப்ரம் வந்து உங்கள் பேர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு, டூ வந்து தி ஜென்ரல் மேனேஜர் விருதுநகர் DCMPU ஸ்ரீவில்லிபுதூர் டைரி மதுரை ரோட் மீனாட்சிபுரம் போஸ்ட் ஸ்ரீவில்லிபுதூர் 626125 இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நம்ம அனுப்பிடணும் சரிங்களா. அடுத்து வந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கேண்டிடேட் காப்பி அப்படின்ற ஒரு ஹால் டிக்கெட் நமக்கு இருக்கு சரிங்களா. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு முழுக்க முழுக்க வந்து என்ன அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ ரெண்டு மூலமாக தான் எடுக்காங்க. அப்போ இந்த அப்ளிகேஷன் கூடயே வந்துட்டு உங்களுக்கு அவங்க ஹால் டிக்கெட்டையுமே வச்சுருக்காங்க சரியா. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபில் பண்ணணும், ரிட்டன் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்ட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. இதில் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் வந்து அஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ரோல் நம்பர் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து அவங்க கொடுத்துருவாங்க, அந்த ரோல் நம்பரை நீங்கள் வந்து அப்புறமா அதில் போட்டுக்கலாம். உங்கள் பேர் உங்கள் அட்ரெஸ்ஸு அதில் நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு வந்துட்டு கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அவங்களே வந்து ஃபில் பண்ணிடுவாங்க, நீங்கள் உங்கள் சைனை போட்டுக்கோங்க சரிங்களா. இதெல்லாம் வந்து அவங்களே உங்களுக்கு ஃபில் பண்ணி உங்களுக்கு வந்து அமுச்சு கொடுப்பாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க என்னென்னா, ஹால் டிக்கெட்டில் நீங்கள் ரோல் நம்பர் வந்து கொடுக்க வேணாம், இப்போது இதெல்லாமே மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு அசைன் பண்ணி ஹால் டிக்கெட்டுக்கு ஹால் டிக்கெட்டை உங்களுக்கு அனுப்புகிறப்ப வந்துட்டு அது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட்டே பண்ணிடும், நீங்கள் உங்கள் நெய்மும் அட்ரெஸ்ஸும் மட்டும் வந்து ஃபில் பண்ணால் போதும். அப்புறமா வந்து உங்களை எங்கே சைன் பண்ண சொல்லியிருக்காங்களோ அங்கே நீங்கள் சைன் பண்ணணும், ப்ளஸ் வந்து ஃபோட்டோ வச்சு ஃபோட்டோக்கு மேலேயும் நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சரியா. எக்ஸாமுக்கு வர எல்லாருமே ஹால் டிக்கெட் வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும், ஹால் டிக்கெட் கொண்டு வராட்டி எக்ஸாம் எழுத விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்துட்டு இந்த ரிட்டன் டெஸ்ட் எழுத்து தேர்வு வந்து 10 மணிக்கு வந்துட்டு காலையில் செஷனுக்கு ஆரம்பமாகும், அதே வந்து ஆஃப்டர்நூன் செஷனில் உள்ளவங்களுக்கு அப்படின்னா வந்துட்டு 2:30 வந்து 2:30 ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு வரவங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே, இப்போ உங்களுக்கு 10 மணிக்கு எக்ஸாம்னா 9:30 வந்து அங்கே இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஆரம்பித்து 15 மினிட்டுக்கு மேலே லேட்டாக போகணும் அப்படின்னா வந்து எக்ஸாம் எழுத விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமை ப்ளூ இல்லைனா பிளாக் பென் வச்சு மட்டும்தான் எழுதணும், அதுவும் பால் பாயிண்ட் பென் வச்சு தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ள மொபைல் ஃபோன் எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுவுமே, வாட்ச் இந்த எலக்ட்ரானிக் வாட்ச் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுவுமே வந்துட்டு கொண்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட க்வெஸ்சன் புக்லெட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் எக்ஸாமினர்கிட்ட வந்து கொடுத்துடணும். அப்படி நீங்கள் கொடுக்காம போனீங்கன்னா உங்களோட பேப்பரை வந்து வேல்யூவேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஹாலை விட்டு யாரும் வெளியேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிரும் அப்படின்ட்டு வந்து எந்த ஒரு லைக் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிரும் அப்படின்ட்டு வந்து நீங்கள் நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் எதுவும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. நெய்ம் இல்லைன்னா அட்ரஸில் எதுவும் தப்பு இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து முன்னாடியே சொல்லிடணும், சொல்லி அதை வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணிப்பாங்க. நெய்மார் அட்ரஸில் வந்து நம்ம எதுவும் தப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ரிசல்ட் எல்லாம் வெளியிடுறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லணும், அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து அதை சரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ரோல் நம்பரை வந்து எங்கே எழுத சொல்லியிருக்காங்களோ அங்கே மட்டும்தான் வந்துட்டு எழுதணும். கொஷின் புக்லெட்லேயுமே வந்துட்டு ரோல் நம்பர் நம்ம எழுதணும். அதில் கொஷின் புக்லெட்டில் கூட வந்து நமக்கு ரோல் நம்பர் எங்கே எழுதணும் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கும், அதில் மட்டும்தான் வந்து நம்ம எழுதணும். அப்புறம் வந்து ஆன்சர் புக்லெட்டில் வந்து இந்த வேறு விதமான மார்க்கிங்ஸ் அப்படியெல்லாம் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படி பண்ணுனா வந்து வேல்யூவேட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. மேலே வந்து ஹால் டிக்கெட்டில் வந்து கேண்டிடேட் காப்பி இருந்த மாதிரி இங்கே வந்து ஆஃபீஸ் காப்பி இருக்குது. இதுலேயுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பேர், அட்ரெஸ்ஸு, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், நம்மளோட ஃபோட்டோ அதில் வந்து சைன் போடணும் மேலேயே. அப்புறம் வந்து இதில் வந்துட்டு நம்மளோட சிக்னேச்சர் போட்டுட்டு இதையும் நம்ம வந்து அது கூட நம்ம வச்சிடணும். இன்னும் தெளிவான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அவங்க வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முதல்ல அந்த நிறுவனத்தோட பேர் அவங்க சொல்லியிருக்காங்க, மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம், அண்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் DCMPU ஸ்ரீவல்லிபுதூர் டைரி, மதுரை ரோட், மீனாட்சிபுரம் போஸ்ட், ஸ்ரீவல்லிபுதூர், 626125. ஸோ இது எந்த டிஸ்ட்ரிக்டில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் வருது. இவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் வந்து அவங்க இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா ஃபீட் அண்ட் ஃபுட்டர் இல்லை மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இன் அக்ரிகல்ச்சர் வந்து கண்டிப்பாக முடிச்சிருந்துருக்கணும். அப்புறம் டெபுட்டி மேனேஜர் மார்க்கெட்டிங்க்கு வந்துட்டு எம்பிஏ பிபிஏ இது முடிச்சிருந்துருக்கணும், இல்லை அப்படின்னா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கணும். இது எல்லாமே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் முடித்ததாக தான் இருக்கணும். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏதோ ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா போதும், அப்புறம் வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்கும் வந்து பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்துட்டு டைப்ரைட்டிங்கில் ஹையர் கிரேட் வாங்கியிருக்கணும். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே வந்துட்டு டைப்ரைட்டிங்கில் ஹையர் கிரேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம்ல எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசிக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் வயது வரம்பே இல்லை. ஆனால் ஓசியில் வரவங்களுக்கு மட்டும் 30 வயசுங்கிறது அவங்களுடைய மேக்ஸிமம் வயது வரம்பாக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இப்போது 4 போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த 4 போஸ்ட்டுக்குமே வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை வந்து இந்த 4 போஸ்ட்டில் 2 நான் எலிஜிபிள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 அப்ளிகேஷன் அனுப்பணும். ஒரே அப்ளிகேஷனில் 2 போஸ்ட்டுமே போட்டு அனுப்பக்கூடாது. நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன் அனுப்புகிறீங்களோ, எத்தனை போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத்தனை போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷனே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா தனித்தனியாக வந்து ஃபில் பண்ணி அதில் தனித்தனியாக சர்டிஃபிகேட்ஸை வச்சு அதை தனித்தனியாக ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் இல்லைனா ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பணும். ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் ஆர் ஸ்பீட் போஸ்ட்டு தவிர வேறு எதில் நம்ம அனுப்பினாலுமே அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க வந்துட்டு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போஸ்டல் டிலேக்கு வந்துட்டு நாங்கள் ரெஸ்பான்சிபிள் கிடையாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எல்லா போஸ்டிங்க்குமே வந்துட்டு 2 ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று வந்து ஓரல் டெஸ்ட், அது வந்து இன்டர்வியூங்கிற மாதிரி, சரியா? இதில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு இங்கே போஸ்டிங். ஸோ ரிட்டன் டெஸ்ட் வந்து 85 மார்க்குக்கும் ஓரல் டெஸ்ட் வந்து 15 மார்க்குக்கும் இருக்கு. மொத்தமாக 100 மார்க்குக்கு வந்து அவங்க இந்த எக்ஸாமை நடத்துகிறதா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஜெனரல் மேனேஜர் விருதுநகர் DCMPU லிமிடெட் அண்ட் பேயபிள் அட் ஸ்ரீவில்லிபுதூர், இந்த அட்ரஸை வச்சு என்ன பண்ணணும், டிடி எடுக்கணும். இந்த அட்ரஸில் நீங்கள் ஒரு டிடி எடுத்து அந்த டிடியோட நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் வைக்கணும். இதுதான் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கான வே. அப்புறம் இன்னொரு டீட்டெயில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து தமிழில் வந்து அடிக்வேட் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும், தேவையான அளவு தமிழ் அறிவு வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னில் வந்துட்டு 10 கிளாஸ் வரைக்கும் வந்து தமிழ் மீடியத்தில் படித்தவங்களாக இருக்கணும், இல்லை TNPSC நடத்துகிற ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்துட்டு இந்த வேலையில் ஏறின 3 வருஷத்துக்குள்ளே வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான மினிமம் மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஓவராலாக வந்து 40% இருக்கணும். 40% விட கம்மியாக இருந்தால் இந்த வேலைக்கு வந்து எடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் முழுசாக வந்து ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கு தேவையான எல்லா சர்டிஃபிகேட்ஸையுமே கூட நீங்கள் அது கூட சேர்த்து வச்சுக்கலாம்.
சரிங்களா? எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுட்டு இவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் இதை அனுப்புனா போதும். அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு த ஜெனரல் மேனேஜர், விருதுநகர் டிசிஎம்பிஓ, ஸ்ரீவில்லிபுதூர் டைரி, மதுரை ரோட், மீனாட்சிபுரம் போஸ்ட், ஸ்ரீவில்லிபுதூர், 626125. பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதிக்குள்ள இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி டு த ஜெனரல் மேனேஜர், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட், ஸ்ரீவில்லிபுதூர், இப்படி இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணணும், ஸ்பீட் போஸ்ட் ஆர் ரெஜிஸ்டர்ட் போஸ்டில் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி 5:30 மணிக்குள்ளார அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி நீங்கள் அனுப்பி வைக்கணும். இது குறித்த தெளிவான விவரங்களை பார்ப்பதற்கு இந்த லிங்கை கிளிக் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே எங்கள் லோக்கல் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.